வணக்கம். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இந்த ஞானசேகர் நாராய் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் வந்து கடந்த சில நாட்களாக கொரோனா வந்து பெரிய அளவில் பரவுது அப்படின்றத பத்திரிகையில் நம்ம நிறைய படிக்கிறோம், அதெல்லாம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கும், யார் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க பொறுப்படுத்தணும்னா, திருப்பி திருப்பி நான் இந்த அரசையும் அரசுகளை குறிப்பாக திரு நாராயணசாமி அவர்களையும் மல்லாடி அவர்களையும் தான் நான் சொல்வேன். காரணம் என்னென்னா, இது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு சொல்வது மட்டுமே, அவர் முதல்வரே சொல்கிறாரு நேற்று இதில் கூட ப்ரெஸ் இதுன்னு சொல்லி தினமும் ஒரு வந்து இது சொல்கிறாரு, அது என்னதுன்னா வானிலை அறிக்கை போல் இன்றைக்கி எவ்வளோ பேர் காட்சி. இது ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் சொல்லலாம், துணை இயக்குனர் சொல்லலாம், அப்படிப்பட்டவங்க அதை விட்டு சொல்லலாம். அதை வேணால் ஒரு மாநில முதலமைச்சரே அதிலே முழுமையான கவனத்தை நிலைநிறுத்தி கொரோனாவை கட்டுப்படுத்துகிற பேரில் பேச்சில் ஒன்றும் செயலில் ஒன்றுமா இருக்குது. கொரோனா வந்து திட்டமிட்டு இந்த புதுச்சேரியில் வந்து பெரிய அளவில் பரப்பப்படுகிறது என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அது காரணம் என்னென்னா, இவரே தான் கட்சி போராட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது, காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தி பாவம் அந்த ஏவிஎஸ் அவர்களுக்கு கொரோனா வந்தது, சட்டமன்றம் நடத்தி திரு சகோதரர் ஜெயபாலுக்கு வந்தது, இப்படி பல பேருக்கு வருவதற்கு காரணமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கிற இந்த மாநில முதலமைச்சரும் இந்த சுகாதார அமைச்சரையும் ஒருபொழுதும் திரு அன்பழகன் எதுவும் கேள்வி கேட்க மாட்டார். அதற்கு பின்னால் $100 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. அவர் என்றைக்கு அது மக்களுக்கு வெளிச்சமாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டார் திரு அன்பழகன் அவர், உடனே வந்துட்டார் இயக்குனரை மாற்றணும். எப்போ மாற்றணும்னு உங்களுக்கு தோணுது? நான் கேட்குறேன், எப்போ மாற்றணும், எப்போ மாற்றணும் இயக்குனரை? இயக்குனர் வந்து முறை தவறி சீனியாரிட்டி இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பேப்பரில் அறிக்கை வருது. நாராயணசாமி நினைக்கிறதெல்லாம் முட்டுக் கொடுக்குற அன்பழகன் எதிர்க்கு நீங்கள் அன்பழகன் அவர்களை, நீங்கள் எதிர்க்கு அதிமுகவில் இருக்கிறீங்க, நீங்கள் நேரடியாக காங்கிரஸை சேர்ந்துருங்க. சும்மா எதுக்கு 5 வருஷம் ரங்கசாமி நல்லவர், 5 வருஷம் நாராயணசாமி நல்லவர், இன்றைக்கி 5 வருஷமாக நாராயணசாமி அவர்களின் அரசை முட்டுக் கொடுப்பது திரு அன்பழகன் அவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி புதுச்சேரி இவ்வளோ பொருளாதார நெருக்கடியை அனுபவிக்கிறது திரு நாராயணசாமி அவர்கள் தான் முழு பொறுப்பு. மத்திய அமைச்சராக இருந்து நிதியை தடுத்தாரு. இதை என்னோட ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா அன்பழகன்? 30 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கி வந்து கட்சிக்கு 2 பேரும் நின்று கூட்டு வச்சு நாராயணசாமி தலைமையிலே மிகப்பெரிய முறைகேடு, கோடான கோடி மக்களின் வரி பணத்தை சூறையாடி இருக்கிறார்கள் நான் பந்தய வைக்கிறேன். அப்போ இத்தனை வருஷமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்பழகன் அவர்கள் மிக முக்கியமான சாட்சி, நாளைக்கு அந்த ஊழலெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா முக்கியமான சாட்சியாகவோ இல்லை மறைமுகமாக அவங்களே பொய்யான குற்றச்சாட்டு அன்பழகன் அவர்களும் எங்களுடைய பங்காளி என்று காட்டுக் கொடுக்கக்கூடும். திரு அன்பழகன் அவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சித் தலைவி அம்மாவின் எண்ணத்திற்கு நேரெதிராக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கீங்க. ஆ, ஒன்றும் டெக்னிக்கல் அறிக்கை கவர்னரை இழுத்துக்கிறது. கவர்னரும் முதல்வரும் கவர்னர் அம்மா தான் வரவானான்னு சொல்கிறதுக்கு தானே மல்லாடி வந்து ஒரு துணை இயக்குனரை வந்து நெஞ்சு வலிக்குது இது வலிக்குதுன்னு படுக்க வச்சாரு. அப்போ எங்கே போனீங்க, இந்த மாதிரி ஒரு பலவீனமானவரை அங்கே வைக்கக்கூடாது, இந்த அவரை மாற்றி இன்னொருத்தர் அந்த இடத்துல வைங்கன்னு. நாளைக்கு சிபிஐ விசாரித்தால் இதெல்லாம் போலி ட்ராமான்னு வெளியே வரும். மல்லாடி அவர்கள் போய் கக்கூச கழுவுறதுனாலலாம் யோக்கியமாகிட முடியாது, பூரா ஐயோக்கியத்தனம். அன்றைக்கி 3 பேருக்கு ரத்தம் மாற்றும் போது அதே இந்திரா காந்தி அதே ஹாஸ்பிட்டலில் வந்து ரத்தம் மாற்ற போனவங்கள கரண்ட் இல்லை ஜென்ரேட்டர் இல்லைன்னு சொல்லி சாவடிச்சாங்களே, அன்றைக்கி எங்கே போனீங்க திரு அன்பழகன் அவர்களே? ஒரு அறிக்கை விட்டது உண்டா? துறை சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் கேட்டது உண்டா? அந்த துறையின் மந்திரி வந்து அதற்கு பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணணும்னு நீங்கள் கேட்டது உண்டா? அதனுடைய மாநில தலைவராக இருந்த நாராயணசாமி பதவி நீக்கணும்னு கேட்டது உண்டா? இப்போ என்ன நீங்கள் வந்து திடீர்னு டைரக்டர் நீக்கணும்? டைரக்டர் மட்டும் உங்கள் காரணம் இல்லை, இங்கே நடக்கிற நாராயணசாமிக்கு நீங்கள் முட்டுக் கொடுக்குறீங்க. நாராயணசாமியோட எண்ணம் என்னென்னா, அரசு அதிகாரிகள் வேலை செய்யக்கூடாது. நீங்கள் 2 பேரும் கூடி தான் பாரில் எல்லாரையும் ரைடு விடு, நீங்கள் கிள்ளி விட்டீங்க, பிள்ளையை கட்டிலீங்க, அப்புறமா பொய் வழக்கு போடுறாருன்னு நாராயணசாமி தன் துறைக்கீழே இருக்கிற போலீஸ்காரங்கள் மேலே குறை சொன்னது இந்தியாவில் கேவலமான கேடுகட்ட அரசும் அதற்கு முட்டுக் கொடுக்குற நீங்களும் ரொம்ப கேவலமான விஷயம் இது. ஆமாம், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மந்திரி முதலமைச்சரே சொல்கிறாரு பொய் வழக்கு போடுகிறாரு, இது இந்தியாவின் சரித்திரத்தில் காரி துப்புற அரசியல் இது. இந்த கேடுகட்ட அரசியலை பண்ணுகிறார் நாராயணசாமி அவர்கள், நீங்கள் முட்டுக் கொடுக்குறீங்க. ஆமாம், நீங்கள் வந்து கலெக்டர் சொல்கிறாரு 6 நாள் போடணும்னு, மக்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க. மக்களுடைய எண்ணங்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல், இப்போ நீங்கள் அன்பழகன் அவர்கள் நீங்களாகட்டும் இங்கே இருக்கிற ஒரு சில அரசியல்வாதி, நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்போது உங்களுடைய பொருளாதாரம் என்ன, இன்றைக்கி உங்களோட பொருளாதாரம் என்ன, உங்களுடைய பணம் இருமாப்பு கண்ணை மறைக்குது, அதனால் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் வாந்தி எடுக்கலாம், அதை பத்திரிகையில் எழுதி தயாராக இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய கட்சியினுடைய அமைப்பும் பொறுப்பும் தான், உங்களுக்கு வந்து எதை சொன்னாலும் எழுதலாம், எதை சொன்னாலும் வாந்தி எடுத்தாலும் எழுதலாம். ஆமாம், இது மிகப்பெரிய அநீதி இந்த ஊரில் நடக்குது. மக்களுக்காக பேசுவதற்கு நாதி இல்லை. அவங்கவுங்க திருடின பணத்தை, சுட்ட பணத்தை, பொது வாழ்க்கையில் திருடின பணத்தை எப்படி காப்பாற்றிக்கலாம்? என் குடும்பத்தார் மீது எந்த கிரிமினல் கேஸும் வரக்கூடாது, அதை பாதுகாக்கிறது எப்படி? இந்த 5 வருஷம் இவர் கூட இருப்போம், அந்த 5 வருஷம் அடுத்தவர் கூட இருப்போம், இப்படியே திட்டமிடுதல்னா மாநில மக்களுக்காக யார் பேசுறது? நான் என்ன கேட்குறேன் திரு அன்பான் அவர்களை, இன்றைக்கி அந்த சிறப்பில் சம்பளம் போடலன்னு திருமணியில் போராட்டம் போடுறாங்க, அதை குரல் கொடுக்க நீங்கள் தயாரா? நகராட்சியில் சம்பளம் போடலை, உடனே நீங்கள் அதை வந்து உடனடியாக அதற்கு நாராயணசாமி ராஜினாமா பண்ணணும் நீங்கள் கேட்க தயாரா? சட்டமன்றத்தில் இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ வீரத்தீரமாக பேசினாருன்னு சொல்லி முதலமைச்சர் மீதும் சட்டமன்ற சபாநாயகர் மீதும் ஊழல் புகார் சொன்னார். அவரை வந்து நீங்கள் 2 பேரையும் நாராயணசாமி அவர்களும் இவரும் சபாநாயகரும் ராஜினாமா பண்ணணும்னு நீங்கள் கேட்டது உண்டா?
அதெல்லாம் கேட்கல. இன்றைக்கி சுகாதார அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்புனா, ஏன் மாநில முதலமைச்சர் பொறுப்பு இல்லையா, மாநில அமைச்சர் மல்லாடி பொறுப்பு இல்லையா? எதுக்கு அதிகாரி லெவலில் இப்போ பழி போடுறதுனா அதிகாரி, அவார்டு கொடுக்குறதுனா அந்த ரெண்டு பேரை வண்டி எடுத்து சுற்றி காட்டினா கொரோனாவை கேட்ச் பிடிச்சிட்டாங்களா? இன்றைக்கி 6 நாள் மக்களுக்கு முன்னறிவிப்பு போடுறாங்க, திட்டமிடுறாங்க, அது மத்திய அரசு வந்த குழுவினர் பரிந்துரை. அதை செய்ய விடாமல் தடுத்தது யார்? அதிமுக. நீங்கள் உங்கள் பேச்சை கேட்குற ஒருத்தர் போய் அதுக்கு தடவு பண்ணுறாங்க. அது இந்த வேஷம் களையும் மக்கள்கிட்ட. நீங்கள் வந்து பல நாள் திறமைசாலி வந்து ஒரு நாள் கொட்டு வெளியே வரும். அதனால் புதுச்சேரி மக்களே, இதை பார்க்குற மக்களே, இங்கே வந்து மக்களுக்காக பேசுகிற நாதிகள் தலைவர்கள் அக்கறை உள்ளவர்கள் வெகு சிலரே, அவர்களுக்கான பப்ளிசிட்டி கிடைக்காது. ஏன்னா மீடியாக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் புதுச்சேரி மக்கள், இதை பார்க்குற மக்கள் நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு காரணம், ஒரு விடிவு வேணும் நிச்சயமாக. நான் என்ன சொன்னேன், 200 நாள் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட 200வது நாள் வரப்போகுது. தமிழ்நாட்டில் பழையபடி கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணி ட்ரெயினை விடுறது, பஸ் விடுறதுன்னு போய் நிற்கிறாங்க. இப்போ தான் இவங்க வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியை அழைத்து அமர்ந்து பேசி கை கால் கழுவி உணவு அருந்தி சாப்பிட்டு முடிவு எடுத்து மக்களை காப்பாற்றுவாங்க. இதை நம்ப போகிறீர்களா? படித்தவர்களை இதை நம்ப போகிறீர்களா? அறிவுடையவர்களை இதை நம்ப போகிறீர்களா? புதுச்சேரி வாழ் பொதுமக்களை, உங்களை கையெழுத்து கும்பிட்ற உங்கள் அறிவை கொண்டு உங்களுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி இந்த அரசியல்வாதிகளை நம்பாதிருக்கேன். நான் என்ன கேட்குறேன், இந்த 200வது நாள் இப்போ கூப்பிட்டு பேசுகிறாங்க மெடிக்கல் காலேஜ் ஓனர், எல்லாருக்கிட்டே சீட்டுக்கு மட்டும் கையை அப்படி தலை சுரிஞ்சு போய் நிற்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா, அரசியல் புரோக்கருங்க இந்த ஊரில். இன்றைக்கி யாராவது ஒரு மருத்துவ தனியார் மருத்துவ இவங்களை கூப்பிட்டு வச்சு அதிகாரமாக பேச முடியாது, இவங்களால் முடியவே முடியாது. அவர்கள் இவர்களை மாட்டுவாங்க எல்லாம், ஏன்னா இவங்க பூரா ஜாதகம் அவங்களுக்கு தெரியும். அவங்க கை காட்டி விட்டாங்க, நாளைக்கு எல்லாம் இவங்களும் உள்ளே போடுவாங்க. பெரும்பகுதி, நான் யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்ல, பெரும்பகுதி கை நீட்டு தலை சுரிஞ்சாலும் மெடிக்கல் சீட்டை வித்துத்துனாலும் வெளியூர் ஊருக்காரனை கூட்டம் அந்த ரேஷன் கார்டு போட்டு, இங்கே யார் யோக்கியம்னு சொல்கிறீங்க? யார் யோக்கியம்? யார் யோக்கியம் இதை பற்றி பேசுறீங்க? அந்த மருத்துவக் கல்லூரியை கூட்டு அதிகாரமாக இதே அந்த அம்மாட்ட கொடுங்க, கூட்டு வச்சு உட்கார வைப்பாங்க, வேலை முடிஞ்சிடும், ஜோலி முடிஞ்சிடும். ஆனால் இந்த ஊரை உருப்பட வைக்கிறதுக்கு யாருக்கும் எண்ணம் இல்லை, இதுதான் உண்மை. அதனால் நான் இதை பார்க்குற புதுச்சேரி மக்கள் எல்லாரும் தயவுசெய்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளுங்கள். குறிப்பாக திரு அன்பன் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலமாக நாராயணசாமி அவர்களுக்கு முட்டு கொடுத்தது உண்மை. இது வந்து தமிழகத்தின், அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி பாதிக்குமா? ஒருவேளை இங்கே பாதிக்கிறதுனால தான் தமிழ்நாடே கெடும். அது தமிழ்நாட்டில் உள்ள மரியாதைக்குரிய திரு எடப்பாடி அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் புரிந்தால் சரிதான். ஏன்னா அன்பழகன் அவர்கள் எடப்பாடிக்கும் விசுவாசமானவர், திடீர்னு இந்தாண்ட வந்தார்னா தனியாக ஓபிஎஸ் வந்தார்னா ஓபிஎஸ் அவர்களுக்கும் விசுவாசமானவர், திடீர்னு அந்த அம்மா வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கும் விசுவாசமானவர், திடீர்னு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் விசுவாசமானவர். அவர் விசுவாசம் ஆண்டவனு தான் விளிச்சோம். இது எல்லாத்தையும் மீறி புரட்சித் தலைவி அம்மா கொடுத்த அந்த 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 கட்சியும் அந்த பொறுப்பும் இந்த வாழ்வின் அந்த வளர்ச்சியெல்லாம் நன்றி மறந்து இன்றைக்கி நாராயணசாமிக்கு முட்டு கொடுக்கறது, 100% முட்டு கொடுக்கறது திரு அன்பழகன் அவர்கள். அது உறுதியாக சொல்லுவேன், காலம் வரும். நான் என்ன கேட்குறேன், அன்பழகன் அவர்களை, சுனாமி ஊழல் நடந்ததுன்னு சொல்லி அவர் சிபிஐ வழக்கு போடுறார், எந்த ஆட்சியில்? திரு ரங்கசாமி பிரிவில். அப்போ அந்த ஆட்சியில் ஊழல் நடந்ததா நடக்கலையா? அந்த அப்போ அது பொய் வழக்கு தானே, நாராயணசாமி அவர்கள் போட்டது பொய் வழக்கு தானே சிபிஐ பயன்படுத்தி, அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவரை எதிர்த்து நீங்கள் போராடணும்ல. அப்போ இது அவர் சொல்கிறாரு, இப்போ தப்பு நடந்ததுன்னு சொல்கிறார். அப்போ இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குதா? இதெல்லாம் எப்போ தீக்கிறது? யாருக்கு எதிராக நீங்கள் போராடணுமோ அவர்களுக்கே நீங்கள் முட்டு கொடுக்குறதும் மறைமுகமாக கொடுக்குறதும் டெக்னிக்கலாக அறிக்கை விடுறதையும் வேடிக்கை பார்க்காது பாரதிய ஜனதா கட்சி. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இந்த டெக்னிக்கெல்லாம் பண்ணி பிளவு ஏற்படுத்தி நீங்கள் யாருக்காக போய் முட்டு கொடுத்துங்க, அது பிரச்சனை இல்லை. 30 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கும், மக்களை சந்திக்கும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய இழுச்சி ஏற்படுத்தும். 20 ஆண்டு காலமாக இந்த மோசடி அரசியல்வாதிகள் முகத்திரை கிழியும். புதுச்சேரி மக்களே, இது யூனியன் பிரதேசம், நம்ம ஊர் அரசியல்வாதி வாயை திறந்தால் 1 நம்பர் ஒன்றாந்து அது வந்து தரம் இல்லாமல் பேசுகிற முதல் பையனமா புதுச்சேரி மாநிலம்னு வாங்க, வெக்கங்கட்ட வார்த்தைகள். ஐயோ கடவுளை, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்த, பாருங்கள் உள்ளூர்காரன் நம்மளுக்கு வரல, புதுச்சேரியும் யூனியன் பிரதேசத்தை சார்ந்த அனைத்து 4 பிராந்திய மக்களும் இதை பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் 4 பிராந்திய மக்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி புதுச்சேரி மாறணும். பொருளாதார இந்த நெருக்கடியிலிருந்து மீள வேண்டும் என்றால் புதுச்சேரியிலும் மத்தியிலும் ஒரே ஆட்சி வேணும். அதனால் இதை பார்க்குற இளைஞர்கள், இதை பார்க்குற பிற கட்சிக்காரர்கள், நான் புதுச்சேரியில் சொல்கிறேன், அரசியல் கட்சி கிடையாது, சத்தியமாக அரசியல் கட்சி கிடையாது. கட்சிக்கு 2 பேர் கூடி சூறையாட்டாங்க, போனவங்க போட்டோம். அப்படி யாருனா ரொம்ப வந்து நான் ரொம்ப யோக்கியம்னாங்கன்னா அவங்கள நம்ம அவங்கவுங்க பர்சனல் ஜாதகத்தில் எடுப்போம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வருகிற வாய்ப்பு, நான் எல்லா அனைத்து கட்சியிலும் இருக்கிற 2ஆம் கூட்ட தலைவர்களை கேட்குறேன், உண்மையான தொண்டர்களை கேட்குறேன், நீங்கள் ஏமாந்தது போதும், இந்த மண்ணுக்கான வளர்ச்சியை பற்றி சிந்திக்க ஆள் இல்லை. ஒரு முறை தலைவர் மோடியை நம்புங்கள், பாரதிய ஜனதா கட்சி நம்புங்கள். அதனால் அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க உடனடியாக அந்த பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களோடு டைரெக்டாக உறுப்பினர் ஆகுங்க, இல்லைனா அதுக்கு மைண்ட் செட்டாக எல்லார்ட்டையும் பேசுங்க. அதேமாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டி நிறுவனங்களுக்கு உங்களுக்கு சத்தியமாக சம்பளத்தை இந்த நாராயணசாமியும் இந்த அன்பழகன் போன்றவர்களாம் எதிர்கட்சியெலாம் குரல் கொடுத்தலாம் ஆக போகிறதில்லை, நம்புங்க.
பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் விடுவிகாலம் பிறக்கும். அதனால் நீங்களும் தெளிவாக இருங்க, உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் எல்லார்ட்டையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வர வேண்டியதற்கு இப்போயிலிருந்து கங்கணம் கட்டி வேலை செய்யுங்க என்று புதுச்சேரி மக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி, உண்மையில் புதுச்சேரியின் வளர்ச்சியை நாம் சென்றடைவோம். நன்றி, வணக்கம்.